തത്പുരുഷായ വിദ്മഹി ഭഗ്വരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാത് ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ശുക്ര സനിയ യക്ഷ രാഘവ കേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 18/3/2020 விகாரி வருடம் பங்குனி மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய தேதி நவமி. காலை 8:29 பின்பு தசமி. நட்சத்திரம் பூராடம். மாலை 5:21 பின்பு உத்தராடம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரோகிணி மிருகசீரிடம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மனைவி வழி உறவுகளால் மரியாதை மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக பெருமையான வாய்ப்புகள் அமையும். தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதுநாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் வள்ளியம்மை. அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி கே. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால இருக்கிற தொழில் அல்லது உத்தியோகத்தில் வந்து அதிகாரம் அல்லது பதவி உயர்வு அல்லது நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும். போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் மருவூர் மங்கம்மா. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஏ. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பேச்சு திறமையால் பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், கேது பகவான் சேர்ந்திருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். வாய்ப்பேச்சு மூலமாக வருமானத்தோடு கூடிய வெகுமானங்களையும் சந்திக்க முடியும். நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் வாமன கணபதி. அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் கரு நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ ஒய். கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மோதலால் காதல் உருவாகக்கூடிய கண்ணியமான நாள். ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் குரு பகவானோடு சேர்ந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த பெண்களுக்கு பெருமையான மனவாழ்வு அல்லது மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் ஏரியூர் எல்லையம்மன். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜே. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பை நிறைய லாபம் பணம் காசு சேரக்கூடிய பக்குவமான நாள். பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பணவரவும் தனவரவும் அதிகரிக்கும். எந்த நேரத்தில் பணிவு எந்த நேரத்தில் துணிவு அப்படிங்கிற விஷயத்தை சரியான விகிதத்தில் கையாள முடியும். எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய அத்துணை எதிர்ப்புகளும் தவிடுபடியாகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் மலையாளி பத்திரகாளி. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் இஜட். கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி புதன் பகவான் குடும்ப அதாவது சத்துருஸ்தானத்தில் கும்ப ராசியில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதாவது குடும்பத்தில் ஒற்றுமை அமைதி குதூகலம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்களுடைய சொல்லுக்கு உங்களுடைய பேச்சுக்கு சிறியவர் முதல் பெரியவர் வரை மதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடல் கடந்த பயணங்கள் அமையக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. சிறப்புகள் மிகுந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் வாயுலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஜே. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆரோக்கிய பொலிவு அதிகமாகக்கூடிய அற்புதமான நாள். பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய அடிமனதில் தெளிவும் முகத்தில் பொலிவும் அதிகரிக்கும். பெண்கள் சம்பந்தப்பட்ட அதாவது உணவு தொழில் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும், பேக்கரி சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும், அழகு சாதன பொருள் விற்பனையில் உள்ளவர்களுக்கும் அபார நன்மைகள் மிகுதியாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் காரமட ரங்கநாதர். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே கியூ.
விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சங்கீத ஆர்வம் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நடன நாட்டியத்துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் திருப்பங்களும் புதிய புதிய வாய்ப்புகளும் பெரிய பெரிய ஒப்பந்தங்களும் அமையும். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கடல் கடந்த பயணங்கள் சகாயமாக அமையக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகளை சந்திக்க முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எண் யூ. தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வலிமையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய பெருமையான நாள். ஜென்ம ராசியிலேயே 4 யோகங்கள் இருக்கிறதுனால நன்மைகள் அதிகமாகும். 4 பக்கமும் 4 திசையிலும் லட்சுமி கடாசம் மிகுதியாகும். என்றைக்கோ செய்த தான தர்மங்களுக்கான புண்ணியங்கள் இன்றைய நாளில் கிடைக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் சிதம்பர நடராஜர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி சி. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுப நிகழ்வுகள் நடந்தேறக்கூடிய நன்மையான நாள். ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் குரு பகவான் கேது பகவான் சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. சுப விரயங்கள் அதிகரிக்கும். கடந்த கால கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். தடைப்பட்ட வெளிநாட்டு பயணங்கள் நடந்தேறும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் புத்தடி மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட்ஒய். கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தகுந்த கிரக அமைப்புகளால் மிகுந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் குரு பகவான் கேது பகவான் சேர்ந்திருக்கிறதுனால லாபங்களும் க்ஷேமங்களும் அதிகரிக்கும். தையல் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும், கமிஷன் தரகு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும், பூமி விற்பனையில் உள்ளவர்களுக்கும் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் படியூர் பச்சவாளையம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இடபிள்யூ. மீனராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தோதான செயல்பாடுகளால் மேலான நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான நாள். ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவானும், ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும், ஜென்ம ராசியில் சூரிய பகவானும் இருக்கிறது. அதிகாரமும் அற்புதமும் வருமானமும் வெகுமானமும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு எதிர்கால தேவைகளுக்கான திட்டமிடுதல் நேர்த்தியாகவே அமையும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் குமார கணபதி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ இஜட். இன்றைய ஆன்மீக தகவலில் கஷ்டங்களை போக்குவதற்கு, அதாவது தனக்கு இருக்கக்கூடிய கஷ்டமோ குறைகளையோ அந்த மாதிரி குறைகளிலிருந்து நம்ம தற்காத்துக் கொள்வதற்கு, அந்த மாதிரி கஷ்டங்கள் அடியோடு விலகுவதற்கு எந்த மாதிரியான பரிகாரம் அல்லது பிரார்த்தனை அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக ஒரு கஷ்டம் இருந்ததுன்னு வைங்களேன், அதாவது குடும்பத்தில் வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்தது அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு வழிபாடு வச்சுக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கஷ்டங்கள் மெல்ல மெல்ல அந்த கஷ்டம் விலகக்கூடிய வாய்ப்பை நம்ம சந்திக்க முடியும். அதுவே சொல்ல முடியாத கஷ்டங்கள், சொல்ல முடியாத சோதனை, மெல்ல முடியாத வேதனை இருந்ததுன்னு வைங்களேன், யாருக்கிட்டும் சொல்ல முடியாத ஒரு சூழல் இருந்ததுன்னு, யார்கிட்ட போய் சொன்னாலும் அவங்களும் நமக்கு எதிரியாக கூடிய அமைப்பு இருந்ததுங்களே, அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துக்கு மேலே பல கஷ்டம் இருந்தது, என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து அந்த கஷ்டங்களுக்கு எப்படி பிரார்த்தனை பண்ணுறதே தெரியாது. ஒரு கஷ்டமாக இருந்தால் கஷ்டத்தை சொல்லலாம், பல கஷ்டமாக இருந்தால் கஷ்டத்தை சொல்வதற்கு நேரம் கிடைக்காது, பிரார்த்தனை பண்ணுவதற்கு நேரம் கிடைக்காது, வேண்டுதல் பண்ணுவதற்குண்டான அந்த வினயமான விஷயமான ஒரு அமைப்பு கிடைக்காது அப்படிங்கிறது யதார்த்தம். இருந்தாலும் சொல்ல முடியாத சோதனைகளும் மெல்ல முடியாத வேதனைகளையும் வெளியில் தெரியாத கஷ்டங்களும் இருந்ததுன்னு வைங்களே, இந்த உலகத்தில் யாருக்கிட்டுமே சொல்ல முடியாத அனாதனையான ஒரு நிலைமை இருந்ததுன்னு வைங்களே, அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லை அப்படிங்கிற அநாதையான நிலையில் உள்ள அத்தனை பாக்கியவன்களும் பயப்பட வேண்டாங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட சொல்ல முடியாத கஷ்டங்கள், அது 10 கஷ்டமாக இருக்கட்டும், 50 கஷ்டங்களாக இருக்கட்டும், 100 கஷ்டங்களாக இருக்கட்டும், 1000 கஷ்டங்களாக இருக்கட்டும், அத்தனை கஷ்டங்களும் விலகுவதற்கு எந்த மாதிரியான பல்வேறு விதமான கஷ்டங்கள் விலகுவதற்கு பசுமாடு வழிபாடு வச்சுக்கிறது சிறப்புங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அந்த பசுமாடு வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த உலகத்தில் வந்து, அதாவது ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்மன் வந்து பூமியை பார்க்கும் பொழுது பசுமாட்டை வந்து முதல்ல பார்க்குறார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருந்துகிட்டு இருக்குது. அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்மனால் பார்க்கப்படுகிற அந்த பசுமாட்டுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். வெறுமனே பசுமாட்டுடைய பின்பக்கம் நின்று வழிபாடு ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிறது அல்லது கஷ்டங்களை சொல்லி மொத்த கஷ்டங்களும் விலகணும் அப்படிங்கிற ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். பசுமாட்டுக்கு பக்கத்தில் நிற்காமல் கொஞ்சம் எட்ட நின்று, ஏன்னா ஒரு சில பசுமாடுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முரண்டு பிடிச்ச மாதிரி காலில் உதைக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்ருக்கும். அதனால் வந்து பசுமாட்டுக்கு கொஞ்சம் தள்ளி நின்று அந்த பசுமாட்டுடைய பின்பகுதியை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். அதே பசுமாட்டுடைய பின்பகுதி பார்த்தீங்க அப்படிங்கிற பிரார்த்தனை பண்ணீங்க அப்படிங்கிறத விட கிழக்கு சூரியனையும் பார்த்து பிரார்த்தனை வழிபாடு வச்சுக்கும் பொழுது பல்வேறு கஷ்டங்களையும் இந்த பசுமாடு வழிபாடு பசுமாட்டு நமஸ்காரம் நிச்சயமாக நிவர்த்தி பண்ணது அப்படிங்கிற யதார்த்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே உணர முடியும்.
திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம். ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.